நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான செய்திகளை தருவதற்காக நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்கள் என்ன? இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு மோசடிகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக பாட்னா, ராஜஸ்தான் பல மாநிலங்களில் நீட் தேர்வுக்கால் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்தது. பாட்னாவில் ஒரு நாள் முன்னதாகவே நீட் கேள்வித்தாள் கசிந்தது. இது 200 மேற்பட்டோருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பாட்னாவில் மட்டும் 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் குஜராத் மாநிலத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கு தேர்வு எழுத வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கேள்வித்தாள் பல இடங்களில் கசிந்த விவகாரம் தொடர்பாகவும் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் இன்று தலைமை நீதிபதி அவர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கறிஞர் இந்த பாட்னா உள்ளிட்ட இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதையும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இது அகில இந்திய அளவில் இந்த மோசடி நடந்திருப்பதால் உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீட் நுழைவுத் தேர்வினுடைய தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. வழக்கில் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதால் வழக்கு அடுத்த கட்டமாக ஜூலை மாதம், அதாவது கோடை விடுமுறைக்கு பின்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறி தற்போது வழக்கு ஜூலை மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முரசரி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.